ஐந்து நிமிடங்களில் நாடளாவிய செய்திகள். உங்களுக்கு வீடு, நாட்டிற்கு நாளை. தேசிய வீடமைப்பு வேலை திட்டத்தின் கீழ் கம்பஹா மாவட்டத்தின் திவிலப்பிட்டிய பிரதேச செயலாளர் பிரிவில் 5 புதிய வீடுகளுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு ராஜாங்க அமைச்சர் இந்திகா அனுருத்தவின் தலைமையில் இடம்பெற்றது. திவிலப்பிட்டிய பிரதேச செயலக பிரிவில் கட்டுவெள்ளகம வடக்கு, வேரேகொடமுள்ள அஸ்வென்னவத்த கிழக்கு, அஸ்வென்னவத்த மேற்கு, தொட்டில்லகாவத்த ஆகிய பிரதேசங்களில் வீடுகளுக்கான அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டன. மட்டக்களப்பு ஆரையம்பதி விவசாய விரிவாக்கல் நிலையத்தில் சேதன பசலை உற்பத்தி செய்யும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா யஹம்பத் இதனை ஆரம்பித்து வைத்தார். ஆரையம்பதி விவசாய விரிவாக்கல் பிரிவில் உள்ள விவசாயிகளின் நன்மை கருதி சேதன பசலை உற்பத்தி செய்யும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. சேதன பசலை உற்பத்தியும் அதன் பாவனை தொடர்பான வழிகாட்டல்களும் இதன் போது இடம்பெற்றன. அத்துடன் விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாகவும் கிழக்கு மாகாண ஆளுநர் கேட்டறிந்து கொண்டார். கல்முனை பிராந்தியத்தில் பாரிசவாத நோய்க்கான சிகிச்சையை விஸ்தரிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஜி சுகுணன் தெரிவித்துள்ளார். அதன்படி கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் சிடி ஸ்கேன் இயந்திரம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இங்கிலாந்தில் பயிற்சி பெற்ற டாக்டர் இதயகுமாரின் வழிகாட்டலுடன் கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனையில் செயலணி ஒன்று இடம்பெற்றது. இந்த செயலணியில் மூளையில் குருதி உறைகின்ற பாரிசவாத நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் முறைகளும் கலந்துரையாடல்களும் இடம்பெற்றன. வெள்ளவாய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட எல்லவள நீர்வீழ்ச்சியை பார்வையிடுவதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த நீர்வீழ்ச்சியை பார்வையிட வரும் சுற்றுலா பயணிகள் கடந்த காலங்களில் இப்பகுதியில் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். இதனால் பிரதேச சபை இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. எதிர்வரும் காலங்களில் செயல்படுத்தப்படவுள்ள பாதுகாப்பு சுற்றுலா வேலை திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு நடைமுறை முன்னெடுக்கப்பட்டு இந்த நீர்வீழ்ச்சியை சுற்றுலா பயணிகள் பார்வையிட அனுமதி வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அங்கு காணப்படும் பாதுகாப்பற்ற நிலைமை காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் அண்மையில் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. யானை மனித மோதலை தடுக்கும் நோக்கில் திறப்பனை பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட மாறாக்குளம் பகுதியில் யானை வேலி அமைக்கப்பட்டு வருகின்றது. இதனை ராஜாங்க அமைச்சர் துமிந்த திசாநாயக்க நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். மரதன் கடவள குளத்தின் பழங்கால கல்வான் மதகு புதையல் எடுப்பதற்காக இயந்திரத்தை பயன்படுத்தி அழிக்கப்பட்டுள்ளதாக தொல்பொருள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பில் தொல்பொருள் திணைக்களம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனத்தின் கீழ் 500 சுபீட்சத்திற்கான உற்பத்தி கிராமங்கள் அமைக்கப்பட உள்ளன. அதன்படி மீரிகம தேர்தல் தொகுதியில் கிராமம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இதில் களிமண் மற்றும் சீமந்து தொடர்பான உற்பத்திகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. வல்வெட்டித்துறையைச் சேர்ந்த 2 மீனவர்கள் இந்திய எல்லைப் பகுதியில் நுழைந்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 2 மீனவர்களும் வேதாரண்டயம் கடலோர பாதுகாப்பு குழு ஆய்வாளர் ஊடாக வேதாரண்டயம் கடற்படை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். பொலன்னறுவை மாவட்டத்தில் புனரமைக்கப்பட்ட 2 வைத்தியசாலைகள் மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டுள்ளன. செவனப்பிட்டிய, அந்த கடவெவ ஆகிய 2 கிராமிய வைத்தியசாலைகளே இவ்வாறு புனரமைக்கப்பட்டுள்ளன. இதற்காக 1,10,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. கஹாவத்த ஓப்பாவத்த தோட்ட திம்புள்வள பிரிவில் தோட்ட குடியிருப்புகள் மீது அரச மரம் முறிந்து விழுந்ததால் தோட்ட குடியிருப்புகள் சேதமடைந்துள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபசெயலாளர் பெருமாள் தெரிவித்துள்ளார். சம்பவத்தின் போது இளைஞர் ஒருவர் காயமடைந்துள்ளார். சௌபாகிய உற்பத்தி கிராமங்களின் ஓர் அங்கமாக தொம்பே தேர்தல் தொகுதியில் உருவாக்கப்பட்ட 3 கிராமங்களுக்கான உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. காளான் கிராமம், அலங்கார மலர் கிராமம் மற்றும் மூங்கில் உற்பத்தி கிராமம் ஆகியவற்றிற்கான உபகரணங்களை வழங்கும் இந்நிகழ்வு கம்பஹா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மிலான் ஜெயதிலக்கவின் தலைமையில் இடம்பெற்றது.
பவுனியாவில் கடும் மழை காற்று காரணமாக 10-க்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. அத்துடன் பயன் தரும் மரங்களும் அழிந்துள்ளன. வவுனியா ராசேந்திர குளம், சூடுவெந்த புலவு ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள 10-க்கும் மேற்பட்ட வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் சில வீடுகளின் கூரைகள் காற்றினால் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. இதேவேளை அரபாத் நகர் பகுதியில் வீசிய கடும் காற்றினால் செய்கை பண்ணப்பட்டிருந்த வாழை மற்றும் பப்பாசி போன்ற பயிர்கள் முற்றாக அழிந்துள்ளன. சேதங்கள் தொடர்பாக அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர் தகவல்களை சேகரித்து வருகின்றனர். குரல் தயாரிப்பு பிரியதர்சினி செல்வதுரை, மேற்பார்வை சாந்தி வீரசிங்க. 5 நிமிடங்களில் நாடளாவிய செய்திகள். இது செய்தி மற்றும் தமிழ் நடப்பு விவகார பிரிவின் தயாரிப்பு.